டேய் செந்தில் சொன்னா கேளு, வா வீட்டுக்கு போலாம், வா வாடா. டேய் இந்த தேர்தலும் ஒரு சின்ன விஷயம் தானா? உனக்கும் எனக்கும் இடையில இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அது உனக்கே நல்லா தெரியும். டேய் படசெல்லாம் மறந்துடாதடா, நான் அதே சரவணன் தான், நீயும் எனக்கு பழைய செந்தில திரும்ப வேணும். செந்தில அண்ணன் தான் கூப்பிடுறான்ல, போ கூட. அப்பாடா நல்ல வேலை, எங்க தெரு தெருவா நடக்க விட்டுருவாரோன்னு பயந்துட்டேன். தப்பிச்சேன்டா சாமி. வாடா இத புடிங்க, குழந்தை புடிமா. அப்பப்பா இந்த தேர்தல் நடந்து முடியறதுக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவு விடா சாமி. ஐயோ ஒரு நிமிஷம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தவியா தவிச்சு நரக வேதனை ஆயி போச்சுங்க. அதை விட சுகமே, அதான் எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. இதுல நாம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே நம்ம செந்தில் சமாதானமானதுதான். ஆமாங்க, செந்தில வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனதும் எனக்கு மூச்சே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படியோ என் புள்ள மனசு மாறி வீட்டுக்கு வந்துட்டான். நீ செந்தில சண்டையோ சச்சரவோ எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்னா இருக்கணும்டா. அதுவும் அம்மா அப்பாவை விட்டு நீ போகணும்னு நினைச்சப்பாரு, அப்பதான் உன் மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. உண்மையிலே சொல்றேன்டா, நான் உன்னை தோக்கடிக்கணும்ல இந்த தேர்தலில் நிற்கவே இல்லை. சங்கத்தாளுங்க கேட்டாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தானே தவிர சத்தியமா வேற எந்த காரணமும் இல்லடா. என்னையே அறியாம நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுறா. சரவணா என்ன சரவணா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரவணா.